உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலச்சரிவால் மிக மோசமான பாதிப்புக்கு ஆளாகியுள்ள ஜோஷிமத் பகுதியை சீரமைக்க தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். இந்துக்களின் புனித நகரங்களில் ஒன்றாக கருதப்படும் சமோலி மாவட்டத்திற்கு உட்பட்ட ஜோஷிமத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக அங்குள்ள பல்வேறு ஆலயங்கள் மற்றும் மடாலயங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. நிலச்சரிவு தொடரும் அபாயம் உள்ளதால் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இதுகுறித்து உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, ஜோஷிமத்தின் தற்போதைய நிலவரம் மற்றும் மக்களின் பாதுகாப்பு, மறுகுடியமர்த்துதல் குறித்து கேட்டறிந்தார். மேலும் மறுசீரமைப்பு பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசிற்கு மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் உறுதியளித்ததாக முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஜோஷிமத் நிலச்சரிவு குறித்து பிரதமர் அலுவலகம் நேற்று முக்கிய ஆலோசனை நடத்தியது. பிரதமரின் முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ரா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சரவை செயலாளர் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய அதிகாரிகளும் பங்கேற்றனர். அப்போது நிலச்சரிவு நிலவரத்தை நேரில் மதிப்பிடுவதற்காக தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய உறுப்பினர்கள் மற்றும் எல்லைப்புற மேலாண்மைத்துறை செயலாளர் ஆகியோர் இன்று உத்தராகண்ட் செல்ல முடிவு செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசித்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டிருப்பதுடன் தேசிய பேரிடர் மேலாண்மை மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் ஏற்கனவே சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே நிலச்சரிவுக்கான காரணங்களை கண்டறிய வல்லுநர் குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது. இதில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், தேசிய பேரிடர் மேலாண்மை கல்வி நிறுவனம், இந்திய புவியியல் ஆய்வு மையம், ஐஐடி ரூர்க்கி தேசிய நீரியல் மையம் உள்ளிட்டவற்றின் நிபுணர்கள் இடம்பெற்றுள்ளனர். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த குழு தங்களது பரிந்துரைகளை வழங்க உள்ளது. மேலும் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனா்.